இந்த வீடியோவில் சிஸ்கோலேருந்து ஒரு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஸ்கோலேருந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப வேல்யூவானது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ்க்கும் நீங்கள் இதை பண்ண தேவையில்ல. இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி இதை யூஸ் பண்ணுறது, என்னென்னலாம் எலிஜிபிள் நீங்கள் இந்த கோர்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு, என்ன ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட தேவை, என்ன குவாலிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தா புரியாது. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகலாம்னா இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா வராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்கோ இன்டர்ன்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்க மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து இருக்கு. 5 நிமிஷம் போதும் அந்த கோர்ஸ் நீங்க பண்றதுக்கு. 5 நிமிஷத்துல நீங்க சர்டிபிகேட் எடுத்துடலாம், ரொம்ப வேல்யூவான சர்டிபிகேட். அந்த வீடியோ நீங்க இன்னும் பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்க சர்டிபிகேட்ட 5 நிமிஷத்துல எடுத்துருங்க. இப்போ வாங்க சிஸ்கோ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நான் சொல்றத டைப் பண்ணுங்க. லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லயும் போஸ்ட் பண்ணிருக்கோம். டெலகிராம் குரூப்ல ஓபன் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல சிஸ்கோ அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ உங்க குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா bit.ly/398 small l small u 73 அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே பாருங்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நெட்ஒர்க், எம்படிங், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், இந்தியா. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஜினியர் சாஃப்ட்வேர் எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஜாபை பற்றி கொடுத்துருக்காங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நெட்ஒர்க், எம்படட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி இந்த ஜாப் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா டீம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கணும், ரீசன்ட்லி கம்ப்ளீட் பண்ண கிராஜுவேட்டாக இருக்கணும், ஃபைனல் இயராக கூட இருக்கலாம். மினிமம் 8.5 சிஜிபிக்கு மேலே உங்களுக்கு இருக்கணும், அதை விட அதிகமாக கூட இருக்கலாம். 2021 பேட்ச், அப்படி இல்லைன்னா 2022 பாஸ்ட் அவுட்டாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் நாலேஜ் வந்து ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர்களாக இருக்கட்டும், ரைட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் ஒரு நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துங்க. 3 கேட்டகரியாக இருக்குதுன்னு சொன்னால முன்னாடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. அடுத்த இது பார்த்திங்கன்னா அது ஒன்று பற்றி எக்ஸ்பிளைனாக இங்கே கொடுத்துருக்காங்க. எம்படிங் இருக்குது அண்டு சிஸ்டம் டெவலப்மெண்ட் இதில் இருக்குது. ஒய் சிஸ்கோ, சிஸ்கோ எதுக்கு அப்படின்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021 பாஸ்ட் அவுட், 2022 பாஸ்ட் அவுட் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட்லாம் ஓப்பனில் இல்லை, ஃபியூச்சரில் வந்து இந்த கோர்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணுவோம், இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே அப்ளைன்னு இருக்கு பாருங்கள், அந்த அப்ளைவை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சிஸ்கோவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ்வேர்ட்லாம் போட்டு சைன்இப் பண்ணிடுங்க. நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நியூ யூஸர் பாருங்கள், மெயில் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் இருக்கும். ஒன்று ரெசியூம் அப்லோட் பண்ணணும், அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்கும், அடுத்தது செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும், அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணுங்கள். கீழே அப்லோட் ஏ ஃபைல்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணோடனே சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும்,
அதை டச் பண்ணனே உங்கள் ஃபோன் கேலரியில் எங்கே வந்து உங்கள் ரெசியூம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் போய் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பிடிஎஃப் நேமோ அதை இங்கே காட்டும், அது வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு போயிடும், அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸு, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8 கேரக்டரிஸ்டிக் கண்டிப்பாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டரும் இருக்கணும், சிம்பிள்ஸும் இருக்கணும், நம்பரிங்ஸும் இருக்கணும். பார்த்து 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. அப்புறம் கொஞ்சம் பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் பாஸ்வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூவை நீங்கள் டச் பண்ணிடுங்க. டச் பண்ணோன்னே தேர்ட் ஸ்டெப்புக்கு போகும், செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனுக்கு போகும். செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலாக ஃபீமெயிலாக அப்படின்னு கேட்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ட்டு அதை டச் பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்கும், சப்மிட் அப்படின்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட்டட், உங்கள் ஐடி போட்டு இருக்கும், உங்கள் மெயிலையும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு சப்மிட் ஆகிடுச்சு. இந்த இன்டர்ன்ஷிப் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ உங்களுக்கு மெயிலில் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மட்டும் அவங்கள விட்டுட்டு தனியாக பண்ணாதீங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க.